நண்பர்களே, நான் மெக்கானிக் இளமமணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல எந்த வண்டி பத்தி பார்க்க போறோம்னா, இது பல்சர் 180 வண்டி. இந்த வண்டியில கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி வண்டி ரன்னிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் ஆகுதுன்னு. அப்போ பாத்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு 40-50 மேல வண்டி சுத்தமா போகவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த வண்டியை வந்து நான் வந்து எப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பார்க்க போறோம். முதல் வந்து வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா இன்ஜின் சவுண்டு ரொம்பவே கரகரன்னு கேட்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டைமிங் செயினு, கிளச்சு பிளேட்டு எல்லாமே போயிருக்கு. இதை வந்து நம்ம வந்து முதல் வந்து வண்டியை வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வண்டி வந்து டேங்கு சீட்டு எல்லாத்தையும் கலட்டி முதல் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த வண்டி வந்து எப்படி வேலை பார்க்குறங்கிறது வந்து பார்ப்போம் நண்பர்கள். நண்பர்களே, இந்த வண்டி வந்து இப்போ நம்ம நீட்டாக வாட்டர் வாஷ் அடித்தாச்சு. இப்போ நம்ம இந்த வண்டியில் வந்து நம்ம டைமிங் செயின் மாற்ற போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா கிளச்சில் வந்து வண்டி ரொம்ப வைப்ரேஷன் கேட்கறதுனால அந்த கீர் லோடு வந்து கழட்ட போகிறோம். கீர் லோடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அது போக வண்டி வந்து ரொம்ப உரும்பி போகுதுன்னாரு கஸ்டமர். ஒரு 40 மேலே போகலன்னாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து நம்ம கலட்டுறோம். கிளச்சு அசம்பிளி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம டைமிங் செயினை கலட்டுறதுக்கு மேலே வந்து இந்த கெட்டு எல்லாத்தையும் கழட்டணும். கழட்டிட்டு இந்த சைனஸரு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஏர் ஃபில்ட்ரு எப்படி இருக்குங்கிறத வந்து அதையும் செக் பண்ணிடுவோம் நண்பர்களே. இப்போ இந்த வண்டியில் வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு இது எதனால போச்சுங்கிறத வந்து பார்ப்போம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நம்ம கெட்டு எல்லாத்தையும் கிளச்சி எல்லாத்தையும் வந்து கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கழட்டியாச்சு. இப்போ இந்த வண்டியில் வந்து கஸ்டமர் வந்து வண்டி வந்து ஒரு 40-50 மேலே போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சி அசம்பிளி தான் கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா அந்த கிளச்சி அசம்பிளி வந்து கஸ்டமர் வெட்டினே எங்கேயோ மாற்றினேன் அப்படின்னாரு. மாற்றினதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் கிடையாது, சாதா வாங்கி போட்டிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எந்த வருஷங்கிறத வந்து போட்டிருக்கோம், இதில் வந்து போடலை அப்படிங்கிறப்ப இது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக இது வந்து சாதா தான். அது போக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சி அசம்பிளி நல்லா வெயிட்டாக இருக்கும். இது வந்து வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி பல்சரு 150, 180 இது எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா கிளச்சி பிளேட் மட்டும் மாற்றக்கூடாது, இந்த கிளச்சி அசம்பிளி செட்டாக மாற்றினா தான் அந்த ஒரிஜினல் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கிளச்சி அசம்பிளி செட்டாக மாற்றிட்டோம்னா குறைஞ்சி வந்து ஒரு 25,000-30,000 கிலோமீட்டர் வரையும் பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சி வந்து கம்ப்ளைண்ட்டே வராது. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா பிக்கப் இருக்கும், நல்லா ஃபீடும் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து போவோம். இந்த வண்டியில் வந்து இந்த கிளச்சி அசம்பிளி வந்து புதுசு வாங்கி நம்ம போட்டுருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு மாதிரியாக கடகடன்னு சவுண்டு கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் செயின் போச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டைமிங் செயின் வந்து இப்படி ஆட்டி பார்த்தா ரொம்ப ஆடும். இப்படி ரொம்ப ஆடினாலே இந்த டைமிங் செயின் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த டைமிங் செயின் அது போக பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் செயின் பேடு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டைமிங் செயின் பேடு ரொம்ப தேஞ்சிருச்சு. இந்த ரப்பர்னா இதில் வந்து ரப்பர் ஸ்டீல் சேர்த்து வரும், இந்த ரப்பர்னா தேஞ்சி இந்த ஸ்டீல் வரையும் வந்துருச்சு. அதனால தான் வந்து வண்டி வந்து இன்ஜின் வந்து ரொம்பவும் சலசலசலங்கிற சவுண்டும் இதனால தான் நண்பர்களே இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. அதனால் நம்ம இந்த டைமிங் செயினும் இந்த டைமிங் செயின் பேடும் நம்ம இந்த வண்டியில் வந்து புதுசு போட்டுருவோம். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பம்பு, ஆயில் பம்பை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆயில் பம்புனா நம்ம பல்சர் 150, 180 எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு 5,000 கிலோமீட்டர் கொடுத்தனாலும் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டோம்னா நம்ம இன்ஜினுக்கு ஆயில் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இன்ஜினோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் வந்து ஆயில் ஃபில்ட்ரு ஸ்டக் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி சுற்றி விட்டாலே கொஞ்சம் ஆயில் ஃபில்ட்ரு வந்து டைட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டோம்னா ஆயில் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வண்டிக்கு வந்து நல்லாயிருக்கும் நண்பர்களே. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த கிராங்கில் இந்த வீலு, இந்த வீலில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து இன்ஜினோட தேய்மானம்னா இதுலேயும் வந்து நிற்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக நெரு நெருன்னு இந்த இன்ஜினோட தேய்மானம் ஃபுல்லாக இதுலேயும் ஏறி நிற்கும். அப்படிங்கிறப்ப நம்ம இதையும் நல்லா நீட்டாக ஒரு 5,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும் நண்பர்களில். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரொம்ப வைப்ரேஷன் சவுண்டு கேட்குன்னு கஸ்டமர். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீரோடு பிளாஸ்டிக் பல், இதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஃப்ரிங்கி வரும், அதையும் இந்த வண்டியில் வந்து புதுசு வந்து மாற்றினோம்னா அந்த வண்டி வைப்ரேஷன் வந்து இருக்காது. இந்த வண்டியில் இந்த பிளாஸ்டிக் பொருள் ரெண்டும் போய் தான் கிடக்கு. இந்த ரெண்டு பிளாஸ்டிக் பொருள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரிங்கி வரும். இதனால் நான் நம்மகிட்ட வந்து ரெகுலராக சர்வீஸ் வர வண்டிக்கு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க இந்த கீழோட பிளாஸ்டிக் பொருள் இந்த இது புதுசு போட்டோன்னா அந்த வண்டியோட வைப்ரேஷன் சவுண்ட் இருக்காது. வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா
நல்லா ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் ஜோன் டென்ஷனர்னால் இந்த வண்டியில் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த டென்ஷனர்னால் போகலாம், அதனால் அந்த பழசையும் போட்டுடலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா கேம் சாஃப்ட்டு, கேம் சாஃப்ட்டு தேஞ்சிருக்கான்னு பார்த்தோம்னா இந்த வண்டியில் வந்து கேம் சாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா தேவே இல்லை. கேம் சாஃப்ட்டுனா நல்லா தான் இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வால்வு நட்டு, இந்த வால்வு நட்டு பார்த்தீங்கன்னா புதுசு போடணும். இந்த வால்வு நட்டு கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரியாக ஸ்டெப்பாக லைட்டாக தெரியும். இந்த ரெண்டு நட்டுமே நம்ம வந்து புதுசு வாங்கி போட்டோம்னா இன்ஜினில் வந்து வால்வு வந்து கிடிக்கிடிங்கிற சவுண்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அரெஸ்ட் ஆகிடும் நண்பர்களே. இந்த வால்வு நட்டுனா நம்ம இதே வந்து நம்மகிட்ட ரெகுலராக சர்வீஸ் வர வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் 10,000 கிலோமீட்டருக்கு இருக்க அந்த வால்வு நட்டு மட்டும் புதுசு வாங்கி போட்டுருவேன். ஏன்னா இந்த ரெண்டு நட்டும் பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான் வரும். அப்படிங்கிறப்ப இந்த வண்டியில் அதையும் வந்து நம்ம மாற்றிடும் நண்பர்களே. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் வர நம்ம ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தாலே இந்த இது கேம் சாஃப்ட்டு கேப்பும் வாங்க. இது பேர் இதாக எப்பயுமே வந்து நான் புதுசு போட்டுருவேன். கெட்ட கண்டிப்பா இந்த இதை வந்து நம்ம புதுசு வந்து போட்டிருவேன். அதுபோக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வால்வு வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் கஸ்டமர் வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டார். வால்வு வந்து புதுசு போட்டு லேத்தில் கொடுத்து கெட்ட வந்து நல்லா க்ளீன் பண்ணி போட்டுருங்கண்ணே அப்படின்ட்டார். கெட்டுனா பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளனா ஃபுல்லாமே வெறும் கரியாக அடைச்சி போயிருக்கு. நம்ம இந்த வால்வே வந்து இந்த வண்டி புதுசு போட்டு கெட்ட லேத்தில் கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணி போட்டுருவோம். இப்படி க்ளீன் பண்ணி போட்டால் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் பிக்கப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும் நண்பரில். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்க் ப்ளக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வண்டியில் ரெண்டுமே கலட்டி ரொம்ப வருஷ கணக்காக இருக்கும் போல் ரொம்பவும் துருப்பிடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ளக்கோட அந்த நடுவில் வர்றதுன்னா ரொம்பவும் தேஞ்சிருச்சு. அதனால் இந்த வண்டிக்கு வந்து எந்த வண்டி ப்ளக்கு போடுவோங்கிற வந்து நம்ம புதுசு வாங்கி போட்டு நான் வந்து அது எந்த ப்ளக்குங்கிற வந்து காட்டினேன் நண்பர்களே. இதே மாதிரி ப்ளக்கு நீங்களும் உங்கள் வண்டியாக இருந்தால் பல்சர் 180, 150 இந்த மாதிரி வண்டிக்கு அந்த மாதிரி ப்ளக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் நல்லாயிருக்கும். சாட்டின் ட்ரிப்பில் இருக்காது நண்பர்களே. அதுபோல் அந்த வண்டியில் ஏர் ஃபில்டரும் ரொம்ப போச்சு. இந்த ஏர் ஃபில்டரும் இந்த வண்டியில் வந்து புதுசு வாங்கி போட்டுருவோம் நண்பர்களே. இப்போ இந்த வண்டியில் வந்து நம்ம எதுனா ஃபுல்லாக நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வெறும் இதாக இருக்கும். இதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாமான் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஜாமான் வாங்கி மாற்றோங்கிறத வந்து பார்க்குறோம் நண்பர்கள். இப்போ இதனால் லேத்தில் கொடுத்து இந்த வால்வு எல்லாம் லேப்பிங் பார்த்துட்டு அடுத்து வந்து புதுசு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நண்பர்கள். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிஸ்டனில் வந்து ரொம்ப கரியாக இருக்குது. இவ்வளோ தூரம் கலட்டினால நம்ம பிஸ்டனையும் க்ளீன் பண்ணி போட்டுருவோம் இந்த வண்டியில் வந்து. இந்த வண்டியில் வந்து பேரல் கிட் வந்து நல்லா தான் இருக்குது. ஏன் நல்லா இருக்குன்னா வண்டியில் வந்து புகை தள்ளலை. ஆயிலும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆயிலும் நல்லா 1 லிட்ரு ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து பிஸ்டன் பேரல் வந்து வேலை இல்லை. மற்ற ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு எப்படி மாட்டுறதுங்கிற வந்து பார்ப்போம் நண்பர்களே. இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம பிஸ்டனில் உள்ள கரியினா நல்லா ஒன்றோடு வந்து எமர்சிட்டை போட்டு தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கேஸ் கட்டு எல்லாமே வந்து நம்ம ஒன்றோட க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிளச்சுனா நம்ம வந்து இந்த பழைய இதை வந்து கழட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய பெல்லு பழைய இது எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுனா ரொம்ப கோடு வந்து ரொம்ப தேஞ்சிருச்சு. அதுபோக இந்த கிளச்சு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட்லேயும் ரொம்பவும் கோடு கோடாக விழுந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. இதுனா ரொம்பவும் தேஞ்சிருச்சு. இப்போ இது வந்து நம்ம வந்து செட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து வாங்கியாச்சு. ஒரிஜினல் வந்து என்ன ரேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,607 ரூபா கிட்ட வருது. ஏன்னா இந்த பல்சர் 150க்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சி அசம்பிளியாக போட்டால் தான் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 6 பிளேட்டு வரும், 4-5 ஸ்டீல் பிளேட்டு வரும். அதுபோக இந்த மேலே ஒரு பிளேட்டு, கீழே ஒரு பிளேட்டு. அதுபோக இதில் வந்து ஒரு 5 ஃப்ரீங்கி, இந்த போல்ட்டு, இந்த அப்பு எல்லாமே வந்து புதுசு வந்துடும். இப்படி வாங்கி போட்டால் தான் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வண்டிக்கு. இப்படி தான் பல்சர் 150 ஃபுல்லாமே நான் வந்து வாங்கி போடுவேன். இப்படி போட்டால் தான் வண்டிக்கு நல்லாயிருக்கும் நண்பர்களே. இப்போ நான் வந்து இந்த பழசில் காட்டியிருப்பேன், இந்த இதில் வந்து வருஷம் எதுவுமே இருக்காது, இப்படி வருஷம் இல்லாமல் இருந்தாலே வந்து லோக்கல் அப்படின்னு சொல்லி. இந்த இப்போ நம்ம ஒரிஜினல் வாங்கியிருக்கோம், ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா வருஷம் தெரியும், 2028 6ஆம் மாதம் இந்த மாதிரி இருக்கும். ஒரிஜினல் அசம்பிளியில் மட்டும்தான் இந்த மாதிரி வருஷம் போட்டு வரும் நண்பர்களே. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து டைமிங் செயினும் பார்த்தீங்கன்னா புதுசு வாங்கியாச்சு. டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா 189 ரூபா வருது. இந்த பழைய செயினை வந்து ரொம்ப போயிடுச்சு, இப்போ அதுக்கு செயினையும் வந்து நம்ம இந்த வண்டிக்கு வந்து புதுசு மாற்றுறோம். அதுபோக இந்த டைமிங் செயின் பேடு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்பவும் தேஞ்சு போயிருக்குன்னு. இப்போ அதையும் வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து புதுசு வந்து வாங்கியாச்சு. இது 127 ரூபா கிட்ட வருது. இதையும் நம்ம ஒரிஜினலே வாங்கியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பழசுக்கும் புதுசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் வந்து இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்பவே தேஞ்சி போச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு வந்து நல்லாயிருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த கீழே உள்ளதும் இந்த இடமும் ரொம்பவும்
மெல்ட் ஆகி சுருங்கிருச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். இது வந்து நல்லா கனமாக இருக்கும் இந்த ரப்பர் வந்து. இதுனால் இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து ரொம்ப மெல்ட் ஆயிரும். நம்ம வந்து டைம் இன்ஜின் மாற்றும் போது இந்த டைம் இன்ஜின் பேடும் மாற்றினா நல்லாயிருக்கும். இந்த இடம்னா பார்த்தீங்கன்னா தெரியும், கனவு ரெண்டுக்கும் வித்தியாசம் வச்சு பார்த்தாலே ரொம்பவே இதாக இருக்கும். இதையும் தேஞ்சிருச்சு. அப்போ இந்த இது இது வந்து பிளாஸ்டிக்கில் வரும், இதுவும் தேஞ்சி தான் இருக்குது. இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது இந்த காடினா தேஞ்சிருச்சு. அதனால் வந்து இந்த வண்டிக்கு வந்து இதே வந்து நம்ம வந்து புதுசு போட்டுருவோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃபில்ட்ரு பாஞ்சு அது வந்து நம்ம வந்து ஒரிஜினலே வாங்கியாச்சு. ஒரிஜினல் பார்த்திங்கன்னா 77 ரூபா தான் வருது. இதே வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினலே வாங்கி போட்டுருவோம். அதுபோக பார்த்திங்கன்னா இந்த கீர்லோடு பல்லு சொல்லியிருந்தேன், இந்த கீர்லோடு பல்லும் பிளாஸ்டிக் பல்லு, இது ஒரிஜினல் வாங்கியாச்சு. இது ஒன்று 76 ரூபா வருது. ரெண்டு பல்லு இந்த ஃப்ரிங்கி, இந்த ஃப்ரிங்கி ஒன்று 15 ரூபா வரும். ரெண்டு ஃப்ரிங்கி இதையும் மாற்றிட்டோம்னா அந்த கஸ்டமர் சொன்னால் அந்த வைப்ரேஷன் சவுண்டு வந்து இருக்காது, நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அப்போது இந்த வால்வு நட்டு இதுக்கு வந்து ஒரிஜினலே வாங்கியாச்சு வால்வு நட்டு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து வேலை பார்க்கும்போது இதையும் வந்து புதுசு போட்டுருவோம். இந்த வால்வு நட்டுனா பல்சர் 150 ஒரு 15,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க மாற்றினோம்னா இன்ஜின் வந்து கொஞ்சம் கடகடன்னுங்கிற சவுண்டு வந்து கேட்காது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா நம்ம கீர் போட்டு வண்டியை ரன்னிங்கில் ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நேரம் ஒரு இடத்துல 2 கீரில் போக வேண்டியிருக்கோம். நம்ம 4 கீரில் கடகடன்னு வண்டியை வந்து ரொம்பவும் முட்டை விட்டு ஓட்டினா இந்த நட்டு தான் போய் வால்வில் போய் டம்மு டம்முன்னு ஒரு மாதிரியாக சவுண்டு கேட்கும். அந்நேரம் இந்த வால்வு நட்டு வந்து தேயும். இது வந்து நம்ம 15,000 கிலோமீட்டருக்கு ஒருக்க மாற்றினா நல்லாயிருக்கும் நண்பர்ல. நான் வந்து இப்படி தான் மாற்றிக்கிட்டுருக்கேன். அப்போ இந்த ஆயில் கேப்பு சொல்லியிருந்தேன், இந்த கேப்பில் வர இந்த கேப்பு இதை கலத்தினாலே வந்து மாற்றிடணும். ஏன்னா இது வந்து ஒரு ரப்பர் தான், ரப்பர் மாதிரி இருக்கும், ஹீட்டில் வந்து மெல்ட் ஆயிரும். அதனால் நம்ம கலட்டும் போது இதையும் வந்து நம்ம புதுசு போட்டுருவோம். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கட்டு, இது வந்து கேஸ் கட்டு வாங்கியிருக்கு இந்த கெட்டில் போடுறதுக்கு, இதனால் கெட்டில் வந்து போடுறதுக்கு. இது வந்து இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்லே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் வரும். அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து இந்த கம்பெனியே போட்டுருவோம். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்க் ப்ளக்கு சொல்லியிருந்தேன், ஃபார் ப்ளக் இந்த வண்டியில் வந்து ரொம்பவும் தேஞ்சிருச்சு. நம்ம வந்து எந்த ப்ளக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து அப்பாச்சி 180 ஃபார் ப்ளக்கு. இந்த கம்பெனியில் மட்டும்தான் அந்த ப்ளக்கு வருது. கம்பெனி ஷோரூமில் கேட்டாலும் அந்த ஒரிஜினல் ப்ளக்கு வந்து கிடைக்காது நமக்கு. இது பார்த்தீங்கன்னா டபுள் ஃபார்க் வர மாதிரி இருக்கும். இந்த வண்டியில் வர்றது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபார்க் வர மாதிரி இருக்கும். இந்த அப்பாச்சிக்குரிய ஃபார்க் ப்ளக்கு பார்த்திங்கன்னா டபுள் ஃபார்க் வர மாதிரி இருக்கும். இந்த ப்ளக்கை போட்டோன்னா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சாட்டின் டபுள் இருக்காது, மைலேஜ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சாட்டின் டபுள் கண்டியே இந்த ப்ளக்கு வாங்கி போடலாம், மேக்ஸிமம் சாட்டின் டபுள் வராது. இந்த வண்டிக்கு இந்த ப்ளக்கே போட்டுருவோம் நண்பர்களில். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வால்வையும் வந்து நம்ம லேத்தில் கொடுத்து க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. இந்த வால்வு பார்த்தீங்கன்னா 340 ரூபா கிட்ட வருது. இது வந்து பழைய வால்வு, இந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினல் வாங்கி நம்ம வந்து வால்வு வந்து மாட்டியிருக்கு. இந்த கெட்டுனா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நீட்டாக, இதுனா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க. இப்படி க்ளீன் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். நான் இந்த வால்வு வந்து எப்பயுமே வந்து நான் லேப்பிங் பார்க்க மாட்டேன், நம்ம இதுக்குன்னு சொல்லி லேத்து இருக்குது அங்கே கொடுத்து தான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பம்பு நான் சொல்லியிருந்தேன், ஆயில் பம்பையும் வந்து இப்போ வந்து நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பம்பை சுற்றினா ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ க்ளீன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. இந்த பல்சர் 150 எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பம்புனா ஒரு குறைஞ்ச ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கனாலும் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டோம்னா இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும், ஆயில் சர்க்கிள்ஸ் நல்லா ஆகுறதுனால இன்ஜின் வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து எல்லா ஜாமானும் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா ஜாமானும் புது ஜாமான் எல்லாமே வாங்கியாச்சு. இந்த எல்லாத்தையும் வந்து இப்போ மாட்டி வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். மொதல் வண்டி ஓடினதுக்கும் அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஜாமானும் மாட்டின பொருள் எப்படி இருக்குங்கிற இன்ஜின் சவுண்டையும் பார்ப்போம் நண்பர்களே. இப்போ வண்டியில் வந்து கெட்டு டைம் இன்ஜின் இந்த கிளச்சு அசம்பிளி எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலேருந்து இன்ஜின் சவுண்ட் வந்து நல்லா நீட்டாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜின் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலே வண்டி ரொம்ப வைப்ரேஷனாக இருந்துச்சு. அந்த வைப்ரேஷனும் இப்போ வண்டியில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்போ அதுபோக பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப கடகடன்னு கிரவுண்டு கிடைச்சி இன்ஜின்னா அதுக்கும் டைம் இன்ஜினை மாற்றி அதே வந்து நம்ம சவுண்டை அரெஸ்ட் பண்ணி வச்சு நம்ம.
இன்னைக்கு வந்து இந்த வேலை வந்ததுனால நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு சின்ன பதிவா போட்டுருக்கேன் நண்பர்களே. இப்போ இதே மாதிரி உங்க வண்டியும் வேலை பார்த்தோம்னா சொல்லுங்க, நான் வேலை பார்த்து கொடுத்தேன். இதே மாதிரி நல்லா நீட்டா. நன்றி, வணக்கம் நண்பர்களே.